வணக்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ்பாபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட மோகமுள்ளுங்கிற திரைப்படத்தோட திரையமசனத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படம் வந்து 1995 வெளிவந்த திரைப்படம். புதினம்ங்கிற கதையை வந்து எழுதியிருக்கிறாரு ஜானகிராமன். அந்த கதையை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு புதுமுக டைரக்டர் ஞான ராஜசேகரன். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து கர்நாடக இசை பின்னணி உள்ள கதையை வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து அர்ச்சனாங்கிறவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நெடுமுடிவேணு, வேக், அபிஷேக் சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது அர்ச்சனாங்கிறவங்க தான் இந்த திரைப்படத்தை ஹீரோயிங்காகவும், அபிஷேக் சங்கருங்கிறவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து ஹீரோவாகவும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய கதை ஒன்றையில் சொல்லணும்னா, அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த படத்தோடைய ஹீரோயின் வந்து ஒரு தாசிக்கு மகளாக இருக்கிறாங்க. அது வந்து ஒரு செல்வந்தருக்கு தாசி இருக்கிறாங்க. அந்த தாசியை வந்து அவளுக்கு வந்து அழகான பொண்ணு இருக்கிறாப்புல. அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கல்யாண வயசை தாண்டின ஒரு பொண்ணாக இருக்கிறாப்புல. அந்த பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. இதுக்கு நடுவில் வந்து அந்த செல்வந்தர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையாங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட கதையை எடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தோட டைரக்டர். இந்த படத்தோடைய கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதாவது வந்து அர்ச்சனாவும் அவங்க அம்மாவும் வந்து ஒரு வீட்டில் வந்து வசிக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதோட வந்து இவங்க அம்மா வந்து ஒரு செல்வந்தருக்கு வந்து தாசியாக இருக்கிறாங்க. அவங்க அந்த செல்வந்தரை வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன செய்கிறாருன்னா, அப்பப்போ வந்து இவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு. அன்றாடம் வந்து செலவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான செலவுகளுக்கும் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு வர்றாரு. இதனால் வந்து இவங்க வாழ்க்கை அந்த செல்வந்தர் இருக்கிற வரைக்கும் நிலைமை வந்து அமைதியாக போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கா. இவர் வீட்டு பக்கத்தில் தான் ஹீரோ வந்து அபிஷேக் சங்கர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா, அவர் கர்நாடக இசையை கற்ற கலைஞராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதோடு இல்லாமல் இவங்க வீட்டுக்கு மேலே ரொம்ப அன்புவான ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அன்பு மிக்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறாரு. இதுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு இது வந்து ஒவ்வொரு ஒரு தெருவில் இருக்கிற மூணு வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை வந்து முழுக்க முழுக்க ட்ராவல் ஆகுது. அது மூணாவது வந்து இன்னொரு ஹீரோயின் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து அவங்க ஒரு புதுமுக நடிகை இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து வீட்டுக்காரர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசுக்காரர். அதாவது வந்து அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு செல்வந்தரை வந்து கட்டி கொடுத்துட்றாங்க. 60 ஒரு சின்ன வயசு பொண்ணை, 20 பொண்ணை அவர் ஒரு 60 வயசுக்கெல்லாம் வந்து கட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து ஏழ்மையில் இருக்கிறாங்க அவங்க குடும்பம். அழகாக இருக்கிறான் அந்த பொண்ணு. அதாவது வந்து அந்த வயசானக்கெல்லாம் வந்து தன் பொண்டாட்டி மேலே வந்து எப்போவுமே சந்தேகம் இருக்குது. வெளியே போனால் கூட பூட்டி வச்சுட்டு போயிடுறாப்புல. ஸோ என்னடா வாழ்க்கைன்னு அந்த பொண்ணுக்கு ஆயிடுது. அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோவான அபிஷேக் மேடு வந்து காதல் வருது. அதை வந்து எப்படியோ வெளிப்படுத்துகிறாங்க. அந்த காதலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கதை போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, அந்த செல்வந்தர் இருந்த பிறகு இவங்க நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுது. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய வரனை வந்து அவரே வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. நிறைய வரன் வருது. நிறைய வர்றப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு தாசியாக இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு வரனே அமைய மாட்டேது. உண்மையிலே அதை நினச்சி அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க. அந்த பொண்ணு விரத்தியில் இருக்கிறா. அதோட நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹீரோவும் வந்து இந்த அழகான குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையாக நினைக்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து எப்படின்னா, ஒரு நாடோடி மாதிரி இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லை, நல்ல வேலையும் இல்லை. ஸோ அவர் வந்து நெடுமுடி வேணும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கார். ஒரு நல்ல பெரிய இசைக்கலைஞர். அவர்கிட்ட சங்கீதம் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டனால நமக்கு வந்து நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, பெரிய செல்வந்தர்கள் வந்து டைம் பாஸுக்கு பொழுது போகிற வந்து ஒரு பார் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த காலத்தில் வந்து இது இந்த படம் வந்து கொஞ்சம் பீரியட் படம் மாதிரி எடுத்துருப்பாங்க. அதாவது சுதந்திரம் கிடைச்ச கொஞ்ச நாளில் நடக்கிற சம்பவத்தை மையமாக வந்து எடுத்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில். அந்த நேரத்தில் வந்து செல்வந்தர்கள் வந்து பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து குடிக்கிறது, போகிறது வர்றது, ஆடம்பரமாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்து இவர் வந்து கர்நாடக இசையை வந்து பாட வைக்கணும். அந்த சும்மா எப்படின்னா, ஏதோ யாவனோ ஒருத்தர் மூலையில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கட்டும், நம்ம பேசாமல் சரக்கடிப்போங்கிற மாதிரி இந்த செல்வந்தர்கள் வந்து இவரை யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். எப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு இந்த இசையை வந்து இந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணுறாங்களே, சரி நமக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறன்னு விரத்திலே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயிங்கை நினச்சும் வருத்தப்படுறாரு. ஒரு கட்டத்தில் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிக்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் திடீர்னு ஒரு முடிவு பண்ணுறாப்புல என்னென்னா, அந்த பொண்ணை அவரே கட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோயிங்க்கு வந்து ஹீரோ காட்டில் ஒரு
கொஞ்சம் வயசு மூத்தவங்களாக இருக்கிறாங்க, இது வந்து எப்படி சரிப்பட்டு வரும்? அதனால் வந்து அதையும் மீறி வந்து அவர் கரம் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் கரம் பிடிக்கிறாரா இல்லையாங்கிறத அந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா ரொம்ப யதார்த்தமான இந்த திரைப்படம் எப்படின்னா, நல்ல மனிதர்கள் வந்து சில நேரங்களில் செய்யும் தொழிலில் வந்து காரணங்காட்டி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்து கல்யாண காட்சிகள் வந்து நடக்காமல் போகிறதுக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக காமிச்சிருப்பாங்க. அவங்க தாய் வந்து ஒரு தாசியாக இருக்கிறதுனால ஒரு அனைத்து அம்சங்களும் குணாதேசியும் நல்ல பழக்கங்கள் நல்ல என்ன சொல்கிறது நல்ல குணங்களும் உள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்காதனால என்ன நடக்குதுங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் வந்து கதையில் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட டைரக்டர். உண்மையிலே வந்து இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா ஒன்று. அதோடு இல்லாமல் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இளையராஜா பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதோடு இல்லாமல் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, பாடல்கள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் வகையில் இந்த திரைப்படத்தோட இசையமைப்பும் பேக்ரவுண்டு மியூசிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி.